राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री भगवान योगी राम सूरत कुमार गुरु मगराज योगी राम सूरत कुमार चित सतगुरु योगी राम सूरत कुमार गुरु मगराज योगी राम सूरत कुमार। भगवानुடைய परम கருணையால் 12 ஆண்டுகளுக்கு முன்னால ஹரித்வாரில் கும்பமேளா பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த கும்பமேளா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நான் சிங்கப்பூரில் பல அன்பர்களுடைய இல்லங்களில் பஜனையும் நாம சங்கீர்த்தனமும் பண்ணோம். பகவானுடைய புகைப்படங்கள் கொடுத்து பகவான் மேலே ரொம்ப பக்தியாட்டி இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து கும்பமேளாவுக்கு வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க. அதன்படி நாங்கள் எல்லோரும் சிங்கப்பூர்லேருந்து டெல்லிக்கு வந்தோம். வந்து ரூமு எந்த லாட்ஜில் ரூம் கேட்டாலும் இல்லை. காரணம் என்ன, வெளிநாட்டு அன்பர்கள் பக்தர்கள்லாம் ரொம்ப வருவாங்க. அதாவது அவங்களே ஒரு லட்சக்கணக்கான அவர் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அதே போல் அமெரிக்கா ரஷ்யா இது ஹரே ராம ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப வந்துருப்பாங்க. அப்போ இங்கே எல்லோரும் இந்த டென்டில் தங்குவாங்க. லாட்ஜில் ரொம்ப இருக்குது. அதில் ஒரு ஒரு லாட்ஜிலும் கூட நாங்கள் நெட்டில் போய் பார்த்தோம் கிடைக்கல, ஒன்றும் நோ ரூம்ஸ் இருந்தாங்க. சரி, நம்ம பகவான் நாமத்தை சொல்லி போயிட்டே இருப்போம்னு சொல்லி நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக ஹரித்வாருக்கு டெல்லி டு ஹரித்வாருக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கும்போது இந்த டாக்ஸி வராட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஏதாவது லாட்ஜ் இருக்குன்னா பாருங்கள் பாருங்கள். நாங்கள் இறங்கி நின்று 4 லாட்ஜி வரிசையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல இறங்கி நிற்கும்போது ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து கையை பிடிச்சி கீழே விழுந்து கும்பிட்றார். என்ன எலும்பு ஐயா, பகவானுடைய கருணை யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன திடீர்னு உள்ளுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ உடனே அவர் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசினார். நான் தான் இந்த லாட்ஜி ஓனர். ஒரு ரூமு இத்தனை பேர் வருவாங்க சிங்கப்பூர்லேருந்து, அவங்களுக்கு ரூம் போட்டு வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்து நான் அதை உங்களுக்கு இதனால் ஃப்ரீயாகிட்டே தர்றேன், காசு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்று எல்லோரும் புல்லரிச்சிட்டாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஸ்டார்டட் த மிரக்கிள்ஸ் அட் ஹரித்வார். சைனீஸ் பீப்புள் அண்ட் அதர் பீப்புள் டிவோட்டீஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிட்டு, எப்பா இவ்வளவு பெரிய கருணையா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொன்னேன், பிளாட்ஃபார்மில் படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஆன்மீகத்துக்கு நீங்கள் வந்து ஹரித்வாரில் இடம் கிடைக்காது, இல்லை கோடிக்கணக்கான மக்கள் குமிஞ்சிருக்காங்க, அப்போ அந்த இடத்துல நமக்கு இது கிடைக்காது. அப்போது பகவானுடைய பரம கருணையை எண்ணி எண்ணி என்னென்னா அந்த ஆள் சொன்னார், வந்து பச்சை தலைப்பாக கட்டிருந்தார், கையில் விசிறி வச்சுருந்தார், இப்படி அவங்க வருவாங்க நீ கொடு உனக்கு சேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு பிளாட்டு வாங்கி போட்டிருக்காரு. அந்த பிளாட்டில் நான் என்ன ஒன்று கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போனார். போய் பார்த்தா அங்கே சிரட்டையும் பெரம்போடாங்க. அப்படியே அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இது பகவான் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணிட்டாரு, நீ கட்டிடுவா பெரிய அளவில் வந்துடும், லாட்ஜி நல்ல பெரிய இதாக வரும். அவ்வளவு அற்புதத்தை பகவான் முன்ன பின்ன தெரியாத இது. நாங்கள் ஈவினிங் தான் போனோம். அவன் காற்று இருந்து அப்போ பகவான் நம்ம போகிறதுக்கு முன்னே அதான் சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பெகர். அதே போல் என்னையே சரணாகதி அடைஞ்சால் என்ன ஆகும், நானே போய் உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுவேன்.
சாப்பாடுலேருந்து எல்லாம். அந்த ஓனரே எங்களுக்கு நைட்டில் டிஃபன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை ஹரித்வாரில் செய்தார்கள். அப்போ எங்கள் கூட வந்தது சிங்கப்பூர்லேருந்து பழனியப்ப செட்டியார், வெண்டி பூன், ராதாகிருஷ்ணன், மாஸ்கோ, இப்படி ரொம்பவர் வந்தாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப ஆனந்தமடைந்தார்கள். அடுத்தாப்பில் இப்படி பகவான் பெரிய அற்புதத்தை பண்ணி அவங்கள எல்லாரையும் திக்கும் முக்காட வச்சுட்டார். அப்போந்தான் அவங்களுடைய அதாவது உணர்வுபூர்வமாக நம்ம பகவான் இப்படி ஒன்று நடத்தினா தான் மற்ற மக்களுக்கு புரிவார்கள். அதிலிருந்து பகவான் யோகி ராமசுவாமி, அதுக்கு பிறகு எல்லாமே நாமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சிரடி சாய்பாபா கும்பிட்றவங்க இருக்காங்க, ஞானானந்த சுவாமியை கும்பிட்றவங்க இருக்காங்க, அதே போல் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தொழுகிறவங்க இருக்காங்க. இப்படி பலவிதமான அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சாமி மேலே அவ்வளோ பெய்த்து வர காரணம் சாமியுடைய ஒரு இல்லையில் பெரிய அற்புதத்தை ஒரு மிரக்களை பண்ணார் என்று கூறி இதை எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவிடி வேண்டும். ஜெய் யோகிராம் சுத்மார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்.